సద్గురు స్వామినః జానకీ కాంత స్మరణ ముఖం కరోతి వాచాలం పంగుం లంఘయతి గిరి యజ్ఞపాదమహం వందే సద్గురుం చంద్రశేఖరం. అస్మాకం పూజ్యపాదానాం సర్వేషు లోకేషు ప్రసిద్ధానాం ప్రత్యక్షదేవానాం చంద్రశేఖరం సరస్వతి సంయమీంద్రాణాం జగద్గురుణాం చతుర్విశత్యుత్తరశతతమ జన్మదినోత్సవ అస్మిన్ దినే భవతి. గాయత్రీ సంఖ్యా చతుర్విశత్యక్షర తేషాం షట్యబ్దభూత్యనంతరం చతుశక్తి వత్సర. అస్మాకం శ్రీచరణాః చతుశక్తి కళాసు అపి నిపుణా. తేషాం జన్మదినోత్సవ అత్ర తేషాం నామ్ని ఏవ మండప వర్తతే కాంచీ మహాస్వామి అనంత మండప. అత్ర ఏమే ప్రతివర్షం జన్మదినోత్సవ లక్షార్చనాది క్రియతే. నడమాడం దైవం ఎందు ఉలహమెల్లాం ప్రసిద్ధమనేందుదాన నమ్ముడ పెరివాడుడే 124వ జయంతి మహోత్సవమానது இன்றைய ஆரம்பிக்கிறது. இந்த தினம் கொண்டாடப்படுறது. இந்த தினத்தில் என்ன விசேஷம்னா பௌர்ணமி, பெரியவா நட்சத்திரம், குருவாசரம் எல்லாத்துக்கும் மேலே இந்த தினம் அங்கே காஞ்சிபுரத்தை கொண்டாடுறான். நாங்கள் அவசியம் போக வேண்டியிருக்கு, ரெண்டு நாளும் அங்கே தான் இருக்கேன். பெரியவா பல வருஷங்கள் இந்த தேனாம்பாக்கத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலை ரெனோவேட் பண்ணி இன்றைய தினம் கும்பாஷயம் பத்திரையிலேருந்து 12. அதுக்கு மேலே இன்றைய தினம் காஞ்சி வரதராஜருடைய கருடோத்சவம். இவ்வளவு விசேஷங்களோட 124வது ஜெயந்தி அங்கங்க அங்கங்க வாழ்க்கை எப்படியும் முடிவோடு கொண்டாடுறார். பெரியவா காலத்தில் இருந்தவ ஒவ்வொருத்தருமே எனக்கு தான் பெரியவா விசேஷ அனுகிரகம் பண்ணாங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலைமை. வேதத்தில் ஒரு இடத்துல சூரிய பகவான் உதிக்கும் பொழுது ஈச் அண்ட் எவரி ஹவுஸில் இருக்கிறவா எங்காத்துக்கு நேரம் சூரியன் உதிக்கிறான்னு சொல்றாங்க. மாம் பிரத்யுத காதிதி ஐஸ்வரேவம் சுக்ல பாத்ரேன தஸ்மாத் சர்வ ஜகமினி தஸ்மாத் சர்வ ஏவமன்யதே சொல்லப்ப தஸ்மாத் சர்வ ஏவமன்யதே மாம் பிரத்யுத காதிதி. எல்லாரும் நினைக்கிறாளா எங்காத்துக்கு நேரம் சூரியன். இது குழந்தைகளுக்கு வேடிக்கையா சொல்லுவா அம்பலிவாமா கட்டி குழந்தை எங்கேருந்து கூட்டிட்டு போவா எங்கேருந்து கூட்டிட்டு வருவா. இந்த ஆட்டிலே நான் தாத்து போறேன் குழந்தை நான் பாரு உன்னோட அம்பலிமாவை கூட கூட்டு வரேன்னு போவான். அம்பலிமாமாவை கூடவே கூட்டு வரேன்னு போன போகுதோ அவாத்து போயேன் உடனே ஆத்துக்கு போகணும். உடனே போன கேள்வி நீங்க வந்தா அம்பலிமாமாவை கூட்டிட்டு வந்துவா கூட்டவர் எடுத்துட்டீங்கன்னா அம்பலிமாமா இங்கே வரும். அதுபோல சூரியனோ சந்திரனோ சந்திரசேகரே நினைச்சாலே அத்தியாத்மிகால தாபத்திலே நிறுத்தி ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மனப்பெரிவாட்டை நினைத்து 60 வருஷம் தரும் ஒரு சைக்கிள் அவார்டு 60 வருஷம் பொறுத்தீங்கன்னா அந்த வேத பாஷ்யம் ஆரம்பிச்சார். அது ஆரம்பிச்சு 64 வருஷம். எனக்கு ஒரு ஐடியா இருந்தது 64 கலைகளும் பெரிய வல்லுநர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடியான ஞானம் பெரியவாக 64 கலையும் அதுல அவாவா கலையில இருக்கிறவங்க தெரிய மாட்டான் கேட்டா என்ன தெரியாது கட்டி கேட்டோம். கடைசிக்கு ஒரு கேள்வி கேட்டாருன்னா அது அவங்க கேள்வி பார்க்க முடியாது. நான் ரொம்ப வழக்கமா சொல்ல முடியாது. தாங்க பெரிய விஞ்ஞானத்தை வந்துட்டு எனக்கு இங்கே தூண்டு இருக்கான் பத்ரஹரிங்கிற ஒரு பெரிய சக்கரவர்த்தி பெரிய சம்ஸ்கிருத வல்லுநர் வியாக்கரணங்கள்லாம் எழுதியிருக்கார். அவர் நீதி சந்தகம் உலகத்துக்கே பிரசித்தமான நீதி சந்தகம் எழுதியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகம் சொல்றார் சந்துகள். இந்த சந்து சொன்னாலே தத்துவானம் வந்து உலகானைத்திலும் தன்னை பார்ப்பவர்கள் அர்த்தம். அதெல்லாம் வேற ஒரு பாஷையில் எஸ்ஏ ஐஎன்டிங்கிறார் வேற விஷயம். ஆனால் உண்மையான சந்த அப்படின்னு சொல்லக்கூடிய சத்புருஷாகனு சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவரை நினைச்சிட்டு சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. மனசி கடைசி காயே
நல்ல ஆயுதங்களுக்கான வந்து குறைகளுக்கான நல்ல தியானம் சொல்றது. இப்படிப்பட்ட மகான்கள் எவ்வளவு பேர் உலகத்தில் இருக்க முடியும்? கேள்வி. எப்படிப்பட்ட மகான்கள்னா, மனசி வசசி காயே, மனம் உடல் வா, இந்த மூன்றிலும் புண்ணியம் என்ற அமுதம் நிரம்பி வழியக்கூடியவர்கள். ஒவ்வொன்றுக்கும் கதைகள் நிறைய இருக்கு. மனசி வசசி காயே புண்ணிய பிஞ்சு ஊஷம் பூர்ணாமா திருபுவன உபகார சிலையில் சபைகள்னா சொன்னா அது 124 தைரண்ட ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் வாராவாரம் பிரசாதம் கொடுக்குற கைங்கரத்தை கண்டு ஆரம்பிச்சு பெரிய பெரிய சாஸ்திரஜான்தான் சாஸ்திரத்தான்களாக கொடுத்து அவள் உலகத்தை கௌரவிக்கக்கூடிய அப்படிங்கிறது அறைக்கும் அவ்வளவு நின்று அவள் எல்லாம் மனைவியார். அதே 124 ஆரம்பமாக சொன்னா எனக்கு நேரம் இல்லை. திருபுவனத்தான் இன்னொரு மட்டும் நடந்தது தேவலோகம் அந்த லோகம் 14 புவனங்களுக்கும் உபகாரம். நான் கவத்தினாலும் தன்னுடைய செயலினாலும் அருளினாலும் உபகாரங்களை வாய் வழங்கி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சவர்கள். எல்லாத்துக்கும் மேலே ராமன் வந்து ராவணனா இருந்தாலும் அவனுக்கு அபயம் கொடுத்துங்கிறார். பீஷ்மரோவா சுக்ரீவ இதுவா ராவண ஸ்ரேயம் இதுபோல யாரா இருந்தாலும் அது 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து இது மாதிரி ஆசாமிகள்லாம் நிறைய இருக்கா இல்லையா? அவாயெல்லாம் கூட மனசுக்குள்ள பெரியவாருன்னா அது தெய்வம் சார், அது பெஷாய் அது தெய்வம் சார், இவர் பெஷாய் தெய்வம் இல்லையா சொல்லலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். பரவாயில்ல, அவர்களுக்கு உள்ள ஒரு சின்ன அயோகமா இருக்கக்கூடிய ருச்சுவ அது ஒரு நபர் மேல இருக்கும். ஏன் முடிஞ்சு திரும்ப வச்சு
Thank you.